ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போட்டு 2 மாதம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் 2 மாதமாக வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டமான விஷயம் என்னோடய வாழ்க்கையிலேயே, வழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாதம் தான் பார்த்தேன். அதனால் இது வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல. எல்லாருமே என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு, அண்ணா ஏன் நான் வீடியோ போடல, உங்களுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இப்படி கேட்டதால் தான் நான் இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே, இல்லாட்டினா நான் அதை சேனலே விட்டுட்டு போயிருப்பேன்னு வைங்களேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெட்ரீம் வருது, கனவுகள் வருது, கனவு வந்துட்டு வெட்ரீமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ், இது வந்து ஒரு பிராணயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் தான். இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸை டெய்லி காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த எனர்ஜி உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி உங்கள் உடம்பு ஃபுல்லாக அந்த எனர்ஜி போக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக இந்த ப்ராக்டிஸை பண்ண உங்களுக்கு வெட்ரீம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ப்ராக்டிஸ். அஸ்வினி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாத்ரூம் போகிற அந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஒரு 10 டைம்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இந்த 10வது டைம் வந்து க்ளோஸ்லேயே இருக்கணும். நம்ம மூச்சை இங்கேருந்து நம்ம நெத்தி பொட்டுக்கு கொண்டு வரதா இமேஜின் பண்ணணும். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இமேஜின் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம 10 வாட்டி பண்ணிவிட்டு அது க்ளோஸ்டாக இருக்கும்பொழுது நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கை இப்படி வச்சுட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க, ரொம்ப ஸ்பீடாக இங்கே வர்றதா நினச்சி, கீழேருந்து இங்கே எனர்ஜி வர்றதா நினச்சி நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாலே இந்த எனர்ஜி வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். உடம்பு ஃபுல்லாக பரவறதா நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை நீங்கள் காலையில், நைட்டு, மத்தியானம், 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட பெட்ரீம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும்.